Shalom, all of you. Neder, say the name. Marivayinar, Kariyangal, Palarukku Valichamai Vandirukkum. That's good. அதை நான் எப்பொழுது சொன்னேன், ஆரம்ப புத்தகம் விளங்காவிட்டால் மனுஷனின் சுறுசுறுப்பு கொடுக்கப்பட்ட கட்டளை கீழ்படியாமை அதனால் பெற்றுக்கொண்டது அவன் ஏதேனும் விட்டு துரத்தப்பட்டது. இதெல்லாம் தெரியாம கிறைஸ்தவர்கள் எங்கேயும் போவதில்லை. அடிப்படை உண்மை ஆரம்ப புத்தகம் 2:15 தேவனாகிய யாவே மனுஷனை கொண்டு போய் நான் இலகு தமிழ்ல வாசிக்கிறேன். ஏதே தோட்டத்தை பயன்படுத்தவும் பாதுகாக்கவும் பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அவனை அங்கு குடியமர்த்தினார். இந்த நிலைமையிலே அவனுக்குள்ளே வாழ்க்கையும் இல்லை, மரணமும் இல்லை. அவன் சுவாசிக்கும் சிருஷ்டியானான். பறவைகள் மிருகங்கள் சுவாசிக்கும் சிருஷ்டிகள், லிவிங் கிரியேச்சர். பின்பு தேவனாகிய யாவே கட்டளையிட்டு தோட்டத்தில் உள்ள எந்த மரத்தில் இருந்தும் நீ பழங்களை சாப்பிடலாம், ஆனால் நன்மை தீமை அதன் அறிவை தரும் மரத்தில் இருந்தோ நீ சாப்பிடக்கூடாது. ஏனென்றால் அங்கே இருந்து அதில் இருந்து சாப்பிடும் போது நிச்சயமாய் நீ செத்தே போவாய். இதுல இலக தமிழும் ஒரு வார்த்தை இல்லை. நீங்கள் கவனமா வாசிக்கிறார்கள், புடிச்சிருப்பீங்க.
சாப்பிடும் நாளில் சாப்பிட்டு அடுத்த நாள் அல்ல, செமிபாட அடைந்ததுக்கு பிறகு அல்ல அந்த பழம், சாப்பிடும் நாளில். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பூமியிலே பிறந்த எந்த மனுஷனுக்கு இந்த உண்மைகள் தெரியப்பட்டால், மை குட்னஸ் வாக்கிங் டெட், நடைப்பணம் தமிழ சொல்லுவாங்க, நடந்து தெரிகிற பிணங்கள், சவங்கள், அதுதான் உலக ஜனம். தேவன் அப்படித்தான் பார்க்கிறார். வாக்கிங் டெத். அதுக்குத்தான் பேர் உலகம், காஸ்மோஸ். உடல் வாழ்க்கை மட்டும் கொண்டுள்ளவர்கள். சோ இன்றைக்கும் இதை நான் படிப்பிக்க நேரம், வித்தியாசமான ஒரு வெளிச்சத்தை நீ பெறலாம். ஐந்தப்படுத்தினியா? சரி, இதுக்கு முதல் வந்த வார்த்தையை பார்த்தீங்களே, உமது வார்த்தையின் உட்பிரவேசம், the entrance of your word. நான் விளங்கப்படுத்தினேன். வார்த்தையின் உட்பிரவேசம், அவரே வார்த்தை. வழிபடுத்தின பத்தொன்பது பதிமூன்று, அவருக்குள் வாழ்க்கை. எழுமுகம் ஜீவன், ஜீவன், ஜீவன் என்று போடுறான். அவருக்குள் வாழ்க்கை விளங்கிட்டு தானே, வார்த்தைக்குள் வாழ்க்கை, அவரே வார்த்தை, அவருக்குள் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கிறது. எந்த மனுஷனுக்கு? ஒன்று நாலு, ரைட். இந்த ஒளி வார்த்தையை கேட்டு ஏற்றுக்கொண்டு கேள்படியும் பொழுது இந்த ஒளி உள்ளே போகிறது, உள்ளுக்கு, உள்ளான இருதயம், மனம், சித்தம், உணர்ச்சிகள், வாஞ்சை, விருப்பம், வெறுப்பு எல்லாம். தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்தார். யாருக்கு? ஆதாமுக்கு.
பிறகு தேவனாகிய யெகோவா மனுஷனை நோக்கி, தோட்டத்தில் உள்ள அனைத்து மரங்களின் பழங்களையும் தாராளமாக சாப்பிடலாம், சூழி. 17, ஆனாலும் நன்மை எது தீமை எது என்று அறியத்தக்க மரத்தின் பழத்தை சாப்பிட வேண்டாம், அதை சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய். அதை சாப்பிடும் நாளிலே அல்லது சாப்பிட்ட நாளிலே ஏவாள் சாப்பிட்டு ஒன்று நடக்கவில்லை. என்னன்னு கேக்குறைய, ஏவாளுக்கு கண்ணில் கொடுக்க இல்லை. மனுஷனை நோக்கி அவள் கேட்டுப்பா, அல்லது வளர்ந்த நேரம் இல்லை, சிரசிக்கப்படவில்லை, பயனற்றதான். பயனற்றாமா தேர் அவன் தனியா இருக்கிற சரி இல்லைண்டு ஏவாளை சரிசித்தார். சோ ஏவாளுக்கு ஆதாம் சொல்லி தான் தெரியும் அந்த மரம் தவிர்க்கப்பட்டது, அதன் பழம். ஓகே, சோ அவள் சாப்பிட்டால் அதன் பின்பு ஆதாமுக்கு கொடுத்தாள், அவன் சாப்பிட்ட நேரம் இருள் உள்ளே வந்தது. அந்த இருளுக்கு பேர் சாவு, மரணம் உள்ளே வந்தது. சாப்பிட்ட உடனே சாப்பிடுதல் கேள்படிவுக்கு நடலாக இருக்கிறது. என் தனியின் சித்தப்படி செய்யவும் செய்ய அவரின் வேலை செய்து முடிக்கவும் நான் வந்தேன். யோகானன் 4:34. வேத வாக்கியங்களை பைபிள் நீ வாசிக்கலாம், பாடமாக்கலாம், தியானம் பண்ணலாம், அதை பேசலாம். இன்னும் சாப்பிடவில்லை. எப்படி சாப்பிடுவது? அந்த வார்த்தைகள் ஏற்றுக்கொண்டு கேள்படியின் நேரம். கேள்படிவது சாப்பிடுவதற்கு நலன். சௌ ஆனாம் சாப்பிட்ட நேரம் நாளில் பேசாசின் போலி வாழ்க்கையாகிய மரணம் அவனுக்குள்ளேயும் ஏவாளுக்குள்ளேயும் வந்தது. When Adam ate, உலகம் விளங்கிட்டுதான். ஆதாமின் மூலம் உலக ஜனம் அனைத்தும்
இந்த பேசாசின் சொற்களுக்கு கீழ்படினதனாலே அந்த சொற்களுக்கு உள்ளாக இருந்த மரணம், பேசாசு சொற்களுக்குள்ளே மரணம், தேவனுடைய சொற்களுக்குள்ளே வார்த்தை வாழ்க்கை. வெல்கம் டு தட். ஐ ஹவ் சோ மெனி திங்ஸ் டு டெல் யூ. So help me, Master, Wonderful Counselor, Life-Weaving Spirit, Son of Elohim, the Lion of Judah, our Teacher of Master Yeshua. அந்த மரத்தின், தவிக்கப்பட்ட மரத்தின் பழந்தான் சாத்தானின் வார்த்தை. சாத்தானின் வார்த்தைக்குள்ளாக மரணம். அப்பதானே சாப்பிட்ட உடனே அது பிடிச்சது அவங்கள. ஆவிக்குரிய மரணம், தேவனை அறியாத மரணம் நிலைமை, தேவனுடைய காரியங்களை அறிய முடியாத நிலைமை. ஏன் பிறந்தேன் என்று தெரியாத நிலைமை, அதுதான் மரணம். அவர்களுக்குள்ளே வந்தது, ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், எதற்காக இந்த பூமி இந்த நிலையிலே படுமோசமாக இருக்க வேண்டும், யுத்தம், நோய்கள், பயங்கர ஒரு கொள்ள நோய் இன்னும் வர இருக்காம், COVID-19 விட படுமோசமானது. That's, I don't know, according to Bill Gates, they are discussing now, what are we going to do? ஆனாமின் கேள்படியாமையினால் இந்த பூமி சாபத்துக்குள்ளாய் வந்தது. God the Father, Daddy சொன்னார், உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கு, முட்களை கொண்டு வரும், நீ கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யும். சாபம் நிறைந்த ஒரு உலகத்திலே மனுஷர் ஜெபிக்கிறார்கள், நாங்க எல்லாரும் பிறந்த பிள்ளைகள், பறக்கும் பிள்ளைகள், இறக்க போகிற பிள்ளைகள், எல்லாரும் சபிக்கப்பட்ட பூமிக்குள்ளே பறக்கிறார்கள். நல்ல விடமே இல்லை. மனுஷன்
பரிணாமியின் மூலம் பெற்றுக்கொண்ட வாழ்க்கை சுவாபம் ஆதியாமம் ஆரம்ப புத்தகம் ஐந்தாம் அதிகாரம். ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை உருவாக்கின நாளிலே, உருவாக்கின நாள் ஒன்று, தவிக்கப்பட்ட மரத்தின் பழத்தை சாப்பிட்ட நாள் என்னும் ஒன்று. You have to pay attention. மனுஷனை உருவாக்கின நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாகினார். நம்முடைய ரூபத்தில் சாயல். டேடி திட்டமிட்டார். யேசுவா அவரது வார்த்தை அவர் மூலம் உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். பிசாசின் வாழ்க்கையாகிய மரணத்தை கொண்டவர்கள், இல்லை இல்லை அப்படியல்ல, ஆணும் ஆணுமாக உண்டாக்கி பெண்ணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அவர்கள் ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் கட்டுறது சரி. ஏனென்றால் ஆதாமின் மரணம் இவர்கள் உள்ளே வைத்திருக்கிறார்கள். செத்த சபைகள் யேசுவின் வாழ்க்கை இல்லாத சர்ச் சபை எனப்பட்ட கூட்டங்கள் ஆதாமின் மரணம் குடிகொண்டிருக்கிறது. இசை நீ விளங்கிக் கொள்கிறதுக்காக மட்டும் தேவன் இவ்விதமாக என்னை வழிநடத்தவில்லை. நீ உண்மையை அறிந்து உண்மையை கற்பிக்க வேண்டும் மற்றாக்களுக்கு. ஏனென்றால் மன்னா எல்லாரும் ஒரே அளவு பொறுக்க மாட்டாங்க. சிலாக்கள் கூட பொறுக்குவாங்க, சிலாக்கள் கொஞ்சம் கொஞ்சம் பொறுக்கினாங்களுக்கு கொஞ்சம் தான் விளங்கும். சாப்பிட்டு சாப்பிட்டு அப்ப நீ அப்படிப்பட்டவர்களுக்கு சாப்பாடு தீர்த்த வேண்டும், விளங்கப்படுத்த வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுக்கு தான் இவ்வளவு சுலபம் போடுறேன். தேவ உண்மையை அறிவிப்பது, தட்ஸ் டிஃபரண்ட். டீச்சிங் லைன் லைனாக, ஏன் என்னத்துக்காக இதப்படி அது ஏன் அப்படி, டீச்சிங் இஸ் டிஃபரண்ட். நன்றாக அறிந்தவள் preaching and teaching different. நான் மற்ற கிராமங்களுக்கு சென்று தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்க வேண்டும். லூக் 4:43. ஆனால் அந்த ராஜ்யத்தின் செய்தியின் கற்று கொடுக்கப்பட்டது சீஷர்களுக்கு. That's a different. லைன் லைனா கற்றுக் கொடுத்தார்.
இதுகளுக்குத்தான் உள்ளே வெளிச்சம் இல்லாதவர்கள். வெளிச்சம் யேசுவாவின் வாழ்க்கை, அது இல்லாதவர்கள் இருந்து கேட்பார்கள், இதால இஞ்ச காது இல்லை, இந்த காது உலகத்தாருக்கு இருக்கு, இது சரியாக கேட்காதவன் செபடன். சபையிலே இயேசுவின் வாழ்க்கை இல்லாதவர்கள், வெளிச்சம் இல்லாதவர்கள், அவர்களும் ஒண்ணு தெரியாது. ஒரு உதாரணம், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், மூன்று நாளில் எழுப்புவேன். அவர்கள் எல்லாரும் கேட்டார், என்ன பையன், என்ன கதை இது, 46 வருஷம் எடுத்தது இது கட்டி பிடிக்க, மூன்று நாள், இதுவும் ஒரு கதை. ஏன் அவர்களுக்குள்ளே வெளிச்சம் இல்லை, தேவனுடைய வாழ்க்கை இல்லை, தேவன் யேசுவை அனுப்புமுன் அவரது வாழ்க்கையை அவரது வார்த்தைக்குள்ளே போட்டு வைத்தார். யேசுவை சொன்னார், உம்முடைய கட்டளைகள் வார்த்தை உண்மை, நித்திய வாழ்வு, ராஜ்யத்தின் வாழ்க்கை என்று அறிவேன். 12:50 வாழ்க்கையின் மரத்தின் பழத்துக்குள்ளே வாழ்க்கை, தவிக்கப்பட்ட மரத்தின் பழத்துக்குள்ளே மரணம். மனுஷன் எதை தெரிவு செய்தது? மரணம். நாங்கள் அறிவுக்காக படிக்கிறதில்லை வார்த்தை, உண்மை எது என்று அறிய வேண்டும். வார்த்தைக்குள்ளே மரணமோ வாழ்க்கையோ இருக்கிறது. எதை பேசுகிறாய்? மரணமும் வாழ்க்கையும் நாவின் அதிகாரத்திலே. அதை விரும்புகிறவர்கள் மரணமோ வாழ்க்கையோ அதன் பழத்தை சாப்பிடுவார்கள். 18:21 கீழ்படியாமையினால் அது மனுஷன் ஆடம், ஆடம் அண்டா அவன் பேரா, நவ் அவனுடைய பெயர் மனுஷன், அடாம். அவன் கீழ்படியாமையினால் மரணத்தை வாங்கி எடுத்தான். உலகம் அங்கும் மரணம் ஆட்கொள்ளுகிறது. உள்ளுக்கு பிசாசின் முரட்டாட்ட குணம், பாவ சுவாபம், தேவனை அறிய முடியாத நிலைமை, அவருடைய திட்டங்கள், அவருடைய வழிகள், நோ நோ நோ
அதான் நான் வாச எடுத்த நான் ஆரம்ப புத்தகம் 5 ஆதாமின் வம்ச வரலாறு என்று சொல்லி உருவாக்கிய நாளிலே தேவசாயில உண்டாகி அவர்களை ஆணும் பண்ணுவாங்க அவர்களை ஆசிர்வதி அவர்களை உருவாக்கின நாளிலே மறுபடியும் உருவாக்கின நாளிலே அவர்களுக்கு என்ன பெயராம் மனுஷர்கள் என்று பெயரிட்டாய் மனுஷர்கள் ஆனால் இன்றைக்கு மிருகங்களை விட கேவலமா மாறி போனான் ஆணுமானம் சேர்ந்து தெரியாது நாய் பூனைகள் ஒன்று சேராது உனக்கு பிள்ளைங்க போயிடும் அதான் 130 வயதான பொழுது தன் சாயலாக தன் உருவத்தை போல சாயல் தன்மை பாவஸ்வாவம் விழுந்ததுக்கு பிறகு ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான் வருடங்கள் ஆதாம் உயிரோடு இருந்து மகன்களையும் மகள்களையும் பெற்றெடுத்தான் ஆதாம் உயிரோடு இருந்த நாக்கள் எல்லாம் உயிரோடு வாழ்க்கையோட அல்ல உயிர் சுவாசம் இல்லாத மனுஷன் செத்தவன் The body died because they are not breathing. அவன் உயிரோடு இருந்த நாக்கள் எல்லாம் 930 வருஷம் அவன் செத்து போனான் ஆடம் நவ் ஒருக்கா கற்றுக்கிறேன் அதை பிடிக்கொள் இருதயத்தை முழுவதமாக நான் கொடுக்கிற டீச்சிங்குக்கு கவனத்தை கொடு ஆதாம் ஏவாளத்தை இருந்து வாங்கி எடுத்து பேசாசின் சொற்களுக்கு கீழ்படியும் வண்ணம் பழத்தை சாப்பிட்டான் அதிவுயர்ந்த தேவன் யெகோவா சொன்னார் அந்த தவிக்கப்பட்ட மரத்தின் பழத்தை சாப்பிடும் எப்பொழுது நாளில் The day you eat அந்த சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய் That means surely death will catch you மரணம் உன்னை பிடித்துக் கொள்ளும் நடந்ததா Yes அவர் சொன்னார் இந்த உள்ளே வந்த மரணம் தேவனை அறியாத நிலைமை என்கிற மரணம் தன் தன் வழியிலே போக வச இந்த மரணம் மனுஷர்களை மனுஷர்களின் நடை பணமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அறியாத இருள் மரணம் பாருங்கோ அது வேலை செய்து வேலை செய்து வேலை செய்து தேவனை விட்டு பிரிந்த நிலைமை It took nearly 930
30 years for his body to die. உள்ளே சாப்பிட்ட நாளிலே வந்த மரணம் பேசாசினுடைய சொல்லை கேள்படினதனாலே பேசாசின் சொற்களுக்குள்ளாக மரணம். When you obey, you get all of death. தேவனுடைய வார்த்தைக்குள்ளே வாழ்க்கை. அதுக்குத்தான் தாம் தன்னை ஜனத்தை தெரிவு செய்ததுக்கு பிறகு மரணத்தையும் வாழ்க்கையையும் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். நீங்க என்ன செய்ய வேணும் என்ன? Choose life. Choose life. 30:19 உபபுத்தகம் பார்த்தீங்களா? வாழ்க்கையையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சியாக வைக்கிறேன். அதுலேயும் விஜயம் இருக்குது. வானத்தை பூமியை ஆகியால் நீ உன் சந்ததியும் பிழைக்கும் படிக்க வாழும்படிக்க பிழைக்க அது சரியில்லை வாழும்படிக்க தேவனுடைய வாழ்க்கையை வாழும்படிக்க என்னமாம் வாழ்க்கையை தெரிந்து கொண்டு வாழ்க்கை அங்கே அவர்கள் கேட்டார். அவர் சொல்லுவார், இப்பத்தான் நான் உனக்கு சொன்ன என்னமாம் சரி. உபாகம் 30 10. When daddy says, Undavanaya Yehovah, avaru per elumum kathar 6800 ara kore 883. You want to say Yahweh? Yeah. Oh, Yehovah. Veenaga koopidada. Nanga eludapatta nee vaasiku koodanda avar solli irpar. Undavanaiya vaasikade krr angana. உந்தவனாய கர் என்ன எழுதினது? நாங்க வாசிக்க 606,880 பூண்டாம தடவை எழுதினது. நாங்க வாசிக்க இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் ஐயோ விடுவோம். உந்தகமாக யோவாவின் குரலுக்கு கேள்படிந்து இந்த நியாயபரமான அதாவது மோசேயின் 5 புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்க அவருடைய கற்பனை கட்டளை நியமங்கள் ஆலோசனைகள் எல்லாம் கேள்படியும் போது உந்தகமாக யோவாவினிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு திருப்பும் போது யெகோவா உன் முன் தகப்பன்மார்களில் மகிழ்ச்சியாய் இருந்தது போல அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக
மீண்டும் மகிழ்ச்சியாக இருப்பார். 11, நான் இன்று உனக்கு கொடுக்கிற கட்டளைகள், வார்த்தைகள், உண்மைகள் உனக்கு மிக கடினமானதும் அல்ல, உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்வதற்கு இதத்தான் தலைகளாகிறது. பவுலின் வார்த்தைகளை ரோமர் 10:8 இதைத்தான் கோட் பண்றான். நாங்கள் செய்வதற்கு, நாங்கள் கீழ்ப்படிவதற்கு, that's not there. நாங்கள் கீழ்ப்படிவதற்கு எங்களுக்காக வானத்துக்கேறி அதை இந்த வார்த்தையை கட்டளைகளை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லு தக்கதாக. அந்த மானத்திலே இல்லை. நாங்கள் இதை கேட்டு அதன்படி கீழ்ப்படிய எங்களுக்காக சமுத்திரத்தை கடக்கிறவன் கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக. அது சமுத்திரத்துக்கு மங்காலையும் இல்லை. அது உனக்கு மிகவும் சமீபமாக உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இதே இது ரோமர் 10:8 தொடக்கம். இதைத்தான் ஞாபகப்படுத்துறான் பவுல். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலே உன் இருதயத்திலே. ஏன் என்று சொல்லுகிறது? கீழ்ப்படியும்படி என்றதை காண இல்லை. Why? I don't know. ஏன் அது விடுபட்டது என்று இதோ வாழ்க்கையையும் 15 நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் என்று உனக்கு முன்பாக வைத்தேன். நீ வாழ்ந்து பெறுவதற்கும் சொந்தமாக போகிற தேசத்தில் உன் தேவனாகிய யெகோவா உன்னை ஆசீர்வதிப்பதற்கும் நீ உன் தேவனாகிய யெகோவாவில் அன்பு செலுத்தவும் அவருடைய வழிகளில் நடக்கவும் அன்பு செலுத்தவும் அவருடைய வழிகளில் நடக்கவும் இதை ஞாபகம் பெறுது. 14:15 யோகானன் அப்படி யேசுவை வாயினால் அறிய பண்ணினேன், அவனை சொந்த அப்பா நான் இனி ரட்சிக்கப்பட்டேன், என் வழியிலே விருப்பப்படி வாழுவேன். அப்படி பால் சொல்லவில்லை. யெகோவா உன்னை ஆசீர்வதிப்பதற்கு உன் தேவனாகிய யெகோவாவில் அன்பு செலுத்தவும் அவருடைய வழிகளில் நடக்கவும் அவருடைய கற்பனை கற்றளை நியாயங்கள் கைக்கொள்ளவும் இன்று நான் உனக்கு கற்பிக்கிறேன். Who is our teacher? Yeshua. நீ கேட்காதபடி
மனம் தடுமாறி இழுக்கப்பட்டு மற்ற தெய்வங்களை பணிந்து அவர்களை வணங்கினால் நீங்கள் சொந்தமாவதற்கு யோர்தான் நதியை கடந்து போற தேசத்து நீடித்த நாட்கள் வாழாமல் நிச்சயமாய் அழிஞ்சு போவீர்கள். கீழ்படியாமையினாலே அழிஞ்சு போவீர்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். மோசே சொல்றான், நான் வாழ்க்கை மரணம் ஆசீர்வாதம் சாபம் உங்களுக்கு முன்பாக வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சியாக வைக்கிறேன். நீ உன் சந்ததியும் வாழ்வதற்கு நீ வாழ்க்கையை தெரிந்து கொண்டு வாழ்க்கையை தெரிவது வார்த்தையை தெரிவது choosing life is choosing the word. Simple as that. அவரது வார்த்தையை தெரிவு செய்து கீழ்படியின் நேரம் இயேசு அவனை பூ கொடுத்து நாங்கள் அவரது வாழ்க்கையை தெரிவு செய்து 8:12 படி யோகானன் அவருக்கு பின்னால போறோம். When you choose the word, இருளிலே வாழாமல் ஆனாமின் வாழ்க்கையாகிய மரணத்திலே வாழாமல் நாளந்தம் அந்த மரண வாழ்க்கையை விழுங்க இயேசுவின் வெளிச்சம் வாழ்க்கை தேவை. நாளந்தம் அதான் Once saved, always saved. பாதாளம் ஒரு காரியப்பட்டேன். ஒருவன் என்னை பின்பற்றினால் கண்டினியூ, நீங்கள் என் வார்த்தையிலே நிலைத்திருந்தால் என் வார்த்தை என் வாழ்க்கையிலே நிலைத்திருந்தால் வாழ்க்கை என் வெளிச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் வார்த்தை வாழ்க்கை வெளிச்சம். உண்மைக்கு கீழ்படினால் வாழ்க்கை தேவனுடைய உண்மைக்கு, பிசாசின் கொள்கள் பொய். நீங்கள் சாவதே சாவதே இல்லை, பொய்க்கு கீழ்படினார்கள், உள்ளே வந்தது மரணம். உலகம் அனைத்தும் இந்த வஞ்சிப்பான வாழ்க்கை போலி வாழ்க்கை கடதாசிப்பூ எனப்பட்ட இந்த உலக வாழ்க்கை மரணம். அதிலே இருந்து கொண்டு தேவனை அறிய முடியாது. அதுக்குத்தான் மன திருப்ப சொன்னது, இந்த வாழ்க்கையை விட்டு ஒருவன் எனக்கு பின்னால் வர விரும்பினார். எனக்கு பின்னால்
நீதிக்கு பின்னால் வெளிச்சத்துக்கு பின்னால் வார்த்தைக்கு பின்னால் வர விரும்பினால் என்ன செய்யட்டாம்? தன்னை தானே வருத்து, ஆனாமின் வாழ்க்கையை வருத்து. தன் மரத்தை தூக்கி கொண்டு பின்னுக்கு திரும்ப இயலாது. எருசலேமில மரத்தை தூக்கி கொண்டு போகிறவர்கள் சாக போகிறார்கள். அந்த மரத்திலே அறையப்பட்டு எல்லாருக்கும் தெரியும். இயேசுவா சொன்னது, இயேசுவா சிலுவை அன்று சொல்லவில்லை. தன் மரத்தை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னால் ஒவ்வொரு நாளிலும் வர கடவன். 16:24 மத்தியாக, மார்க்கு 8:34, லூக்கா 17:14-27, லூக்கா 9:23. ஏன் இது மறக்கப்பட்டது? கிறிஸ்தவ கூட்டங்களால் சபை என்று சொல்ல மாட்டேன். ஏன் இதை கற்பிக்கிறது இல்லை ஜனங்களுக்கு? ஒன்னும் அவர்களுக்கு அது விருப்பம் இல்லை. ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், இது நீ ஆசீர்வாதம். பிசாசின் பாவ சுவாபம் தவிர்க்கப்பட்ட பழத்து அவன் சொற்களுக்கு கீழ்படிந்த உள்ளே வந்தது. அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்படிந்தால், சாப்பிட்டால் வாழ்க்கை உள்ளே வரும். மனுஷனின் வாழ்க்கை மாறுவதற்கு பிசாசின் மரண நிலைமை மாற ஒருவரை நியமித்தார். ஆனாமின் வாழ்க்கையிலேயே இருந்து விடுதலை அடைய மனுஷர்களுக்குள்ளே ஒரு பேர் கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 4:18, அவராலே அன்றை யார்? யேஷுவா ஹமஷியா, ஹமஷியா யா, அவரே மெஷாயா. வேறு ஒருவராலும் விடுதலை இல்லை. நாம் விடுதலை அடையும்படிக்கு ரட்சி பண்ண சொல்ல விடை ஏற்றப்பட்டு விடுதலை அடைந்து வெளியே வந்தார்கள். பாவ சுவாபத்தை விட்டு விடுதலை அடைய வேண்டும். மகன் விடுதலை கொடுத்தால் முற்றிலுமான விடுதலை. பைத்திய சொல் தமிழ் வாசிக்கும் கிறிஸ்தவர்களுக்கு விடுதலை. விடுதலை அடையும் படிக்கும் ஆனத்தை கேளுங்கள். மனிதர்களுக்குள்ளே ஒரு மனிதனாலே மரணம் வந்தது,
ஒரு மனுஷனாலே வாழ்க்கை வந்தது. அந்த ஒரு மனுஷன் யேஷுவா த மெஷ்ஷியா. வேறு நாள் இல்லை. இப்ப ஒன் வேர்ல்ட் ரிலிஜன் எதாலையும் போகலாம், எல்லாம் உண்டு. பிள்ளைகள் ஆயத்தமாகுங்கள். உங்கள் வைராக்கியம், உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் நாள் அருகிலே. பாடத்திட்டமெல்லாம் மாத்தி ஒரு சமய பாடம் இருக்கும், ஒன் ரிலிஜியஸ் சப்ஜெக்ட், அதுவும் கட்டாயமான பாடம், கம்பல்சரி. இப்ப பாப்பம் அந்த ஒரு பேர் தேவனுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்து, யேசுவா த மெஷ்ஷியா. யேசுவா என்ற பெயர் எபிரேய பெயர், அவர் ஜூதன். அதுக்கு அர்த்தம் தேவனை நம்முடைய ரட்சிப்பு, தேவனை நம்முடைய விடுதலை. ரட்சிப்ப போட்டு இனிமேல் வட்டி விடுதலை என்று போடுங்க. டெலிவரன்ஸ், the deliverer shall come out of Judah. விடுதலை கொடுக்கிறவர் யூதாவின் கோத்திரத்தில் இருந்து வருவார். வாழ்க்கை அவருடைய உண்மையிலே உள்ளே இயேசு என்ன சொன்னார், நானே உண்மை. 17:17 உண்மைக்குள்ளே அவரது வாழ்க்கை, தேவனுடைய உண்மைக்குள்ளே. தேவனுடைய உண்மைக்குள்ளே வாழ்க்கை நாங்கள் நடந்து போகிறோம். ஒரு சூரியாதிப்பு, சன்ஃபிளவர், அதை நான் காண்கிறேன். அப்ப நான் என்னோடு வந்த பிள்ளைகள்ட சொல்றேன், இந்த சூரியகாந்தி பூ மஞ்சள் நிறம், நடுவில் கருப்பு, அப்ப எல்லாரும் அதை பார்க்கிறார்கள். நான் சொன்ன மாதைகள் உண்மையா? ஆனால் அந்த வார்த்தைகளுக்குள்ளே வாழ்க்கை இல்லை. இப்ப விளங்குதுதா? ஏச்சுவாவை உண்மை Except, yes. உண்மை எல்லாமே யேசுவா அல்ல. தேவன் ஒளியாயிருக்கிறார்,
இயேசுவை சொன்னார், நானே ஒளி. ஒளியெல்லாம் தேவனா? எத்தனை ஒளிய என்ன முகத்தில் ஆடிக்குது. அந்த ஒளி தேவனா? தேவன் ஒளியா இருக்கிறார், ஆனால் ஒளி தேவன் அல்ல. இந்த உண்மைகளை அறிந்து கொள்ளும் பேசாசு அசுத்த ஆவி, ஈவில் ஸ்பிரிட், தேவன் பரிசுத்த ஆவி, அவரது தன்மையும் அவரது சுவாபமும். ஆனால் பரிசுத்த ஆவி இன்னும் ஒரு ஆள் அல்ல, அவருடைய தன்மை டிவைன் நேச்சர். சூரியாந்தி பூவ மஞ்சளம் கருப்பு நடுவில் என்று சொன்னேன். அப்ப மஞ்சளும் கருப்புமாயிருக்கிறது எல்லாம் சூரியாந்தியா? இதிலேதான் தலைகளாய் போனது கிறிஸ்தவர்கள் 325. தேவனுடைய வெளிச்சம் இல்லாததனாலே தங்களுக்கு தாங்களே பிரமாணங்களை அறிக்கைகளை ஏற்படுத்திக் கொண்டார்கள். நவ் ஜான் 6:68, சர்ச்சும் ஆராதனையும் பாடல்களும் இவையாமதுதான் வாழ்க்கை என்று வஞ்சிக்கப்பட்டு நம்பி இருக்கிறார்கள். அவையதான் மோட்சம். ஏதாவது சர்ச்சுக்கு போய் பாட்டு படிச்சு, பைபிளை கொஞ்சம் வாசிச்சு, இரவையில் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி வாழ்க்கை சுத்த பாஞ்சிப்பு. யேசுவின் வாழ்க்கை உள்ளே வராமல் ஆதாமின் வாழ்க்கையோடுதான் ஜீவிப்பாய். வழியாலே கிறிஸ்தவன், வழியாலே கோதுமையாக காணப்படுகிறாய், ஆனால் நீ களை, நீ ரோட்ல தெரிகிற ஒரு ஆடு. சமரியாடல்ல, சமரியாடு ரோட்ல தெரியா, அதுக்கு மேய்ப்ப தேவை. சும்மா ஆடும்
சமரியாடும் சபைகளிலே சர்ச்சஸ் எனப்பட்ட கூட்டங்கள் உலகம் உட்கார்ந்திருப்பார்கள். யேசுவின் வாழ்க்கையை பெற்ற சமரியாடுகள் அவருக்கு கீழ்படிந்து போய் கொண்டிருப்பார்கள். அவர்களது வாழ்க்கையின் வெளிச்சம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகும். செக் பண்றிய உன் வெளிச்சம் பெருகி கொண்டு போகிறதா? நெய்துமொழிகள் 4:18 இந்த தேவனுடைய வார்த்தை எவ்வளவு அக்யூரட்டுன்னு பாருங்க. சொலமன் எழுதியிருக்கிறான், நடுப்பகல் அதாவது நடு மத்தியானம் வரைக்கும் உதித்த காலையிலே சூரியன் வெளிச்சம் பெருகி கொண்டு போறது, பிறகு அங்காலே நடு மத்தியானதுக்கு பிறகு குறைந்து கொண்டு போறது. எவ்வளவு அக்யூரட் பாருங்க. ஒரு நாளிலே பிரகாசித்து கொண்டு போகிற சூரியன் போல என்று எழுத இல்லை, நடுப்பகல் வரைக்கும் தட்டே இல்லாது தேவனுடைய வார்த்தை. யோகானன் கொஞ்ச பேர் போக கேட்டார், நீங்களும் பார்க்குறீங்களா? சைமன் பீட்டர் யேசுவாவுக்கு மறுமொழியாக, எஜமான் யாரிடத்தை போவோம்? நித்திய வாழ்க்கையின் வார்த்தைகள், வாய்ஸ் தட் வேர்ட், வேர்ட்ஸ் ஆஃப் எட்டர்னல் லைஃப், நித்திய வாழ்க்கையின் வார்த்தைகள். நித்திய வாழ்க்கை எங்கே இருக்குது? வார்த்தைக்குள்ளாக. அவர்கள் எந்த நேரமும் அவரை கேட்டபடி இருந்தார்கள், புல் தரைகளில் வச்சு சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார். இதெல்லாம் உனக்கு ஞாபகத்துக்கு வர வேணும். யேசுவாவின் வார்த்தையால் கேட்டது வாழ்க்கை, வாழ்க்கை வார்த்தையாக போய்கொண்டிருந்தது. அப்ப பீட்டர் சொன்னான், நித்திய வாழ்க்கையில் வார்த்தைகள் உண்டு, நாங்க எங்க போற? வார்த்தையால், வாழ்க்கையை உடைய வார்த்தையால் பிடிபட்டவர்கள் விலக மாட்டார்கள். நோ, பேசிய கற்றுக் கொடுத்த சில போதனைகள், உதாரணம்
என் சதியை சாப்பிட்டு என் ரத்தத்தை குடிக்கிற இடத்துல நித்திய வாழ்வு இல்லை என்று சொல்லி போட்டார். அதுவரை பின்னால போன ஒரு சன கூட்ட சிகிச்சர்கள் கொஞ்ச பேர் பிரிஞ்சு போயிட்டான். இப்ப நான் மூன்றாம் ஆளுங்கிற ஒரு ஆவி ஒரு பரிசுத்தாவி இல்லைன்னு வெளிச்சம் எங்களுக்கு கிடைச்சு இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவில் பத்தி பிடிக்கிறது. இந்த உள்ளாக்கள் கொஞ்சம் பட்டதாரிகள் அவர்கள் வழிகிட்டு போயிட்டாங்க. இது கடினமான உபதேசம். இது யாரு கேக்குற கொஞ்சம் கொஞ்சம் சார் வேஷல் வி கோ வார்த்தை கேட்டு கீழ்படிய நேரம் யேசுவின் வாழ்க்கை உள்ளே வந்து கொண்டிருந்தது. பீட்டர் வே கேன் வி கோ எல்லாத்தையும் விட்டு போட்டு வந்துட்டோமே. யேசுவின் சொற்களுக்குள்ளே வாழ்க்கை. அது மட்டுமல்ல, யேசுவின் சொற்கள் ஆவி. 6:63 ஆவியும் வாழ்க்கையும் அது உனக்குள்ளே இருந்து கேள்படிந்தால் நீ அது ஆவி. யேசுவின் பிரசன்னத்தையும் அவருடைய வாழ்க்கையையும் பெருக செய்யும். உன் முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அதை கண்டுகொண்டும் பவுளை எங்களுக்கு தெரியும். யேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறோம். நீங்க யார்? சட்டை இல்லாம தெருபாலம் ஓட வேண்டி இருந்தது. யோகனான் 5:25 யோகனன் செத்தவர்கள் தேவனுடைய மகனின் குரலை கேட்கும் காலம் வரும். அது அந்த நேரமே அவர் மனிதனாய் ஜீவிக்க பொழுது அண்டர்ஸ்டாண்டிங் வெல் சொன்னார், இப்பொழுதே வந்திருக்கிறது. அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த சொற்கள் ஆவியும் வாழ்க்கையும். அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் வாழ்க்கை உள்ளே போய்
அந்த வார்த்தையின் ஊடாக உள்ளே ஆதாமின் மரணம், உள்ளே நிலைமை விழுங்கப்படும். அதை கேட்கிறவர்கள் வாழ்வடைவார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தண்ணி தரக்கா சொல்லி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு காரியம் ஏசுபட்ட கேட்க வேண்டும். இப்பயே கேட்கலாம். ஏன் திண்டு தரகான்னு சொன்னி? ஒரு காவும் சொல்ல நீரை உண்மை. இது யாரு கூறுகிறது? செத்தவர்கள், மரித்தோர், கேளுங்கோ. தகப்பன் சேர்த்து போனவன் செய்தியை கிடைச்சு அவருட பர்மிஷன் கேட்டது, நான் போய் தகப்பனை அடக்கப்பட்டு பண்ணிட்டு வர்றேன், இப்பதான் செத்ததான். இயேசுவை சொன்னார், செத்தவர்கள் செத்தவர்களை அடக்கம் பண்ணட்டும், செத்தவர்கள் ஆதாமின் வாழ்க்கை உடையவர்கள், தேவனுடைய வாழ்க்கை இல்லாதவர்கள், இருள் உள்ளே குடிகொண்டு இருக்கிறவர்கள், யூதர்கள் அந்த நேரம் வாழ்க்கையை தெரிவு செய்யாதவர்கள். உபாகமம் 9:15 ரைட். அவர்கள் செத்தவர்களை அடக்கம் பண்ணார். இரண்டாவது செத்தவர் யார்? தகப்பன். சரீரத்திலே செத்து போனான், அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணவனும். யேசுவின் வார்த்தை, நீ போகத்தவல்ல, அதை செய்யறது அங்க ஆக்கள் இருக்கு. அந்த வேலையை செத்தாக்கள் செய்யலாம். என் வாழ்க்கை கொண்டவர்கள் தேவையில்ல. ஆனால் நீ என்னோடு கூட இவ்வளவு நாட்கள் தெரிந்து என் வார்த்தைகளை கேட்டு ஏற்றுக்கொண்டாய், உனக்குள்ளே வாழ்க்கையின் வெளிச்சம் வந்திருக்கிறது. நீ விட்டு போகாத, போய் ராஜ்யத்தை அறிவித்துக்கொள். விளங்குதா? இப்ப செத்த போதகர்கள், செத்த மெய்ப்பர்கள், செத்த பாஸ்டர்ஸ், சரீரத்திலே செத்து போன ஆக்களுக்குத்தான் அடக்க ஆராதனை. அது நல்ல பாட்டு படிக்க வேணும், நீண்ட நேரம் ஜபம் பண்ண வேணும். செத்த வீட்டுலையும் நீண்ட நேரம் ரெண்டு வார்த்தையில கூடு முடிச்சா அவ்வளவுதானா? ஏன் நீண்ட நேரம் ஜபம் பண்ணல? ஏனென்றால் அந்த உடம்பிலே செத்தது, நீ நின்று கொண்டு செத்தவன், நின்று கொண்டிருக்கிறாய், அவ்வளவுதான். நீ செத்தவன், உனக்கு நீண்ட நேரம் ஜபம் தேவை. ஆலாத்தி அடுத்து எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். கூட்டி கூட்டி இருந்தோம். செத்தவர்கள் செத்தவர்களை அடக்கம் பண்ணு, நீ போய் ராஜ்யத்தை அறிவி. மாறி செய்யலாது. செத்து போனவன் நடைபெறமாக வெறும் கிரீசவர்கள், வெறும் பாஸ்டர் சண்ட பேர் மெய்ப்பர் போதையர் அவங்கள் தானே இச்சுவை சந்தித்தது. மூஞ்சைகளை பாருங்கோவன், நடித்து காட்டினால் என்னன்னா நடித்திருக்கிறாங்க.
சோ இயேசுவை சொன்னார், செத்தாக்கள் அவருடைய குரலை கேட்கும் காலம் வந்திருக்கிறது. இப்போது இந்த நாள் இருக்கா? எஸ். ராஜ்யத்தின் செய்தியிலே வாழ்க்கை இருக்கிறது. The good news is the power of Elohim. Romans 2:16. அது உனக்கு தெரியும். எல்லாத்தையும் விடு போய் மரணத்தை. மெஷியாவின் நற்செய்தி, அவர் அறிவித்த நான் சாக போறேன். இதான் அறிவித்தவர். முதலாவது செத்தவர்கள் தேவனுடைய மகனின் குரலை கேட்கும் காலமரம் அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நீ அவருடைய வாழ்க்கையை கொண்டவனாய் உள்ளுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தியை அன்போடு நீ அறிவிக்கும் நேரம் இந்த பட்டணமும் கிராமமும் ஒரு குடும்பத்துக்கு அவர்கள் கேட்காம இருக்கலாம். அவர்கள் அந்த நேரம் அந்த வார்த்தையில இருக்கிற வாழ்க்கை அவருடைய குரலை கேட்க வைப்பது. டாடி நச்செய்தியை அறிவித்த பால் ஆத்திரையில அப்ப பேசிக்கொண்டிருந்தான். லீடியாரு இருதயத்தை திறந்தது. யேசுவா வீட்டுக்கு ஏதோ நாங்களும் அதுக்குள்ள அப்படியா இமேஜினேஷன்ஸ் பொல்லாத காரியம். அதாவது அது பதிய வைக்கும். பவுலின் வார்த்தை ராஜ்யத்தின் செய்தி அதுக்குள்ளே இது குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் கல்லறைகளில் கல்லறை எருசலேமிலே இருந்த இங்க சபக்கால சபதத்து கொண்டு போய் தாக்குறாங்க. இஸ்லாம் சாப்பாடு இல்லாம தாப்பான் யூதர்கள் மாதிரி மற்றாக்கள் சாப்பாட்டு செய்து தாப்பாங்க. சபக்குழியில் உள்ள அனைவரும் அவருடைய குரலை கேட்கும் காலம் வரும். இதுவரையிலும் ஆதாம் தொடக்கம் மறித்தவர்கள் செத்தவர்கள் சவக்குழியிலே புதைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் அவருடைய குரலை கேட்க காலம் வரும். ரெண்டு காலகட்டத்திலே எல்லாரும் கேட்பார்கள். ஒரு காலகட்டம் அவர் வரும் பொழுது
அவருக்குள்ளாக செத்து போனவர்கள், அவருக்காக வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையை கொண்டவர்கள் முதலில் எழுந்திருப்பார்கள். அதுக்கு பிறகு 1000 வருஷங்கள் ராஜ்ய அரசாட்சி எருசலாய்மலையிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறோம். ஏசாயா 2:1-4 மேகா 4:1-5 அந்த 1000 வருஷங்களுக்கு பிறகு மற்ற மனுஷர்கள் எல்லாரும் சமக்குழியில் இருக்கிறவர்கள் எழுப்புவார்கள். அவரது சொற்களில் வாழ்க்கை, எழுதப்பட்ட வார்த்தைக்குள்ளாக வாழ்க்கை. சும்மா கடமைக்காமல் செய்கிற There is life packed inside. நம்பு உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உம் வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைத்து வார்த்தை வாழ்க்கை. கட்டளைகளை தியானித்து உம் வழிகளை கண்ணோக்குகிறேன், யோசித்து பார்க்கிறேன், மகிழ்கிறேன் உம் கட்டளையில், உம் வாழ்க்கையில் கட்டளைகளுக்கு உள்ளாக உம் வார்த்தையை என்றும் மறவேன். அவருடைய வாழ்க்கை மறைந்திருக்கிறது என்பதை அறிந்த டேவிட் எத்தனை வார்த்தைகள், ஒரு பாடலை 119 முழுவதுமாக அவரது வார்த்தைக்காக வாழ்க்கைக்காக ஒதுக்கி வைத்தார். நான் பூமியிலே ஒரு அந்நியன், ஒரு வார்த்தையை என் வாயிலே இருந்து முற்றிலும் எடுத்துப்படாது. அதுவே என் மன மகிழ்ச்சி. யேசுவின் வார்த்தை அவரது வாழ்க்கை. இந்த துன்பத்தில் ஆறுதல் அதுவே.
உம் கட்டளை விட்டு வழி தப்பவிடாதே என்று சொன்னது உம் வாழ்க்கையை உம் வெளிச்சத்தை விட்டு என்னை விலக விடாது. Was inside the word. வார்த்தைக்குள்ளாக அவரது வாழ்க்கை அவரது வெளிச்சம் உண்டு அவனுக்கு தெரிய வந்தது. தேனை விட அது இனிப்பாக இருக்கிறது என்று அவன் சொன்னது. வார்த்தையை நேசிக்கிறவர்கள் அதுக்கு கீழ்படிவார்கள். தேவன் அவர்கள் வெளிச்சத்தை பெருக பண்ணுவார். You love his word. வார்த்தையை நேசிக்காதவர்களுக்கு இயேசுவை நேசிப்பது அவர் வார்த்தையை நேசிப்பது அப்படிப்பட்டவர்களுக்கு இடரல் இல்லை. வார்த்தையை நேசிக்காதவர்கள் அன்பு கூறாதவர்களுக்கு கொடிய வஞ்சகத்தை தேவன் அனுப்புவார். அப்போதலர் 5:20 பிடிபட்ட பீட்டரும் மற்ற அப்போதலரும் தூதன் அவர்களை திறந்து விட்டு you know what is that 5:19 யாவையின் தூதன் இரவிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் தேவாலயத்தில் My goodness. அங்கு போய் நின்று தேவாலயத்தில் இந்த
வாழ்க்கையின் வார்த்தைகளை எல்லாவற்றையும் மக்களுக்கு சொல்லுங்கள். வாழ்க்கையின் வார்த்தைகள், the words of life, go and speak to them. Life is in the word. வாழ்க்கை வார்த்தையிலே, ஆகையால் இந்த வார்த்தைகளை போய் பேசுங்கள். வார்த்தையை கேட்டு விசுவாசத்தை கீழ்படுகிறவர் உள்ளே அந்த வார்த்தைக்குள்ளாக இருந்த வாழ்க்கை உள்ளே போகும். இயேசுவின் வாழ்க்கை, there is no other way. இந்த வாழ்க்கையின் வார்த்தைகளை கோ டெம்பிள் என்று பேசுங்க, எல்லாரும் கேட்கட்டும். What a wonderful thing. Paul enna sonnaarundu paapam. Okay? Philippians 2:16. Oh, it's always the case when I teach about the word, that was my first message. First, the beginning was the word. Ignatius Church, Kootam Katholika Sabayile, Athangare Kangale, I get carried away by his word. Bilbil 2:16. நான் வீணாக ஓடினதும் நான் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி மெஷியாமியின் நாள். மெஷியாமியின் நாள், அவர் வந்து காலை வச்சு இறங்குற அந்த நாள். எருசலேமிலே, ஓகே, மெஷியாமியின் நாளிலே எத்தனை நாள் பார்த்துட்டோம். சிரிச்சிக்கப்பட்ட நாளிலே, சாப்பிட்ட நாளிலே, எனக்கு உண்டாயிருப்பதற்கு வாழ்க்கையின் வார்த்தையை பிடித்து கொண்டு, அதான் சரியான மொழிபெயர்ப்பு. வாழ்க்கையின் வார்த்தையை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல, சுடர் என்று சொன்னா எங்களுடைய சகோதரர்கள், இந்த கட்டட வேலைக்கு ஒவ்வொரு தடவையும் வந்து வேலை செய்யும் நேரம் அந்த ஆக்சி ஆசிட்லின் ஃப்ளேம், அதை எலக்ட்ரிக் வெல்டிங் செய்கிற நேரம், அதை பார்க்க இயலாது. அதுக்கு ஸ்பெஷலாக கிளாஸஸ் வச்சிருக்கிறாங்க. அத போடாம அந்த பிரகாசிக்கிற லைட்ட பார்த்தா கண்ணுக்கு பழுது வரும்.
அவங்க கண்ணை பாதுகாக்க போடுறாங்க, வடிவுக்கு இல்லை. மத நேரங்களில் சூரியன் பெரிய வெளிச்சத்தை எல்லாருக்கும் பார்க்க இல்லாத சத்தியான மத்தியான நேரம், அதுக்கு சன்கிளாஸஸ் போடுவாங்க. ஸோ இங்கே பவுல் சொல்கிறான், உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா என்னமாம் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், சுடர்களை போலவா பிரகாசிக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும். அந்த பார்க்க முடியாத பிரகாசம் அந்த எலக்ட்ரிக் வெல்டிங் டைமில், தேங்க்யூ டேடியோடும் மகனோடும் பேசிக்கொண்டிருந்த 40 நாள் மோசை இறங்கி வர அவன் ஓடினாங்கள் பயத்தில், அவ்வளவாய் அவன் முகம் பிரகாசித்தது. டாடியோடு மகனோடு பேசிக்கொண்டிருந்தவன் நான் ஒன்று கொண்டு வார்த்தையை விரும்புறாங்களுக்கு சொல்ல போறேன். அந்த நாட்களிலே ஸ்பெஷலி 93 முதல்ல 4-5 மனிதர்கள் இதை வாசித்து தியானம் பண்ணி கடற்கரைக்கு போய் செய்வேன். இடையிலே இயேசுவோடு இயேசு கிறிஸ்துவோடு பேசி நடி அவளு தெரியா அப்படியா இருக்கிற நேரம் ஆறு ஒரு நாள் கூப்பிட்டாங்க என்ன அறைக்குள்ள வச்சு இப்படியா. நான் வெளியே வந்ததும் அந்த பிள்ளை என்ன பார்த்துட்டான் சொல்றது உண்மை என்ன பார்த்துட்டு உடம்போ என்ன என்ன மாதிரி பிரகாசிக்கிறது அவள் பொய் சொல்லவில்லை. நான் சொன்னேன் நானே இந்த மனத்தியாளர்கள் அதோடு கிடக்கிறான்னு ஒரு நாள் இல்லை பல நாட்கள். அவள் சொன்னாள் ஆறு ஒரு மனுஷி வந்திருக்கிறது உங்களை பார்க்கவா சரியான்னு சொல்லி நான் வழியாலே வந்தேன். அந்த மனுஷியை பார்த்தேன், அவளை என்ன பார்த்தாள் காயிரண்டை தூக்கி அட்டிச்சு சுவர்ல தலையை கொண்டு அட்டிச்சு விழுந்து உருண்டு ஆனவர் ஸ்போக் எ வேர்ட். நான் ஒன்றுமே பேசவில்லை, நான் ஏன் இசைக்க இதை சொன்னேன் தெரியுமா? உன் பிரயாசம் சுடர் விட்டு எரிய ஆரம்பிக்கும். ஆரம்பத்திலே ஒரு ஊழியக்காரன் டிஜிஎஸ் 81-2 சொன்னதை மறக்க மாட்டேன். You want God to use you? Spend time with His word. Spend time. உன் நேரத்தை
அவர் வார்த்தையாகி வெளிச்சத்திலே செலவிடு. பால் என்ன பேசுறான், சுடர் விட்டெறிகிற தீபங்களாய் இருக்கிற நீங்கள் இந்த உலகத்திலே பாருங்கோ, சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் ஏன் பிரகாசிக்கிறீர்கள்? எதை செத்து விட்டுக்கு போனாங்கள் மாதிரி தெரிகிறாங்க. அவன் சொல்றான், வாழ்க்கையின் வார்த்தையை பிடித்துக் கொண்டு, வார்த்தையின் வாழ்க்கையை வழியே பிடித்துக் கொண்டு, அதுதான் சரியான மொழி பெயர், holding out the word of life. உன் வார்த்தைகளில் எல்லாம் தேவனுடைய வார்த்தை இருக்கணும். ஏசாயா சொன்னான், இந்த வார்த்தையின்படி நீ பேசப்பட்டால் உனக்குள்ளே வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் அவரது வாழ்க்கை நூந்து போகிறது. இதன்படி பேசு. கடைக்காரனோ யாரோ, போலீஸ்காரனோ எவரோ, இந்த வெளிச்சத்தின்படி பேசு. கோணலும் மாறுபாடும் இந்த ஜனங்களின் நடுவிலே குற்றம் இல்லாதவர்களும் மாயமாலம் இல்லாதவர்களும் தேவனுடைய குற்றமற்ற பிள்ளைகளாக இருப்பதற்கு மாயமானத்தை வெளியே கொண்டு போவோம். அப்படி கபடற்ற விடுறாங்க. People don't shine. Those who say they are God's children, why? They don't hold out the word of life. Put that in English. 2:14. No. மக்களுக்கு வாங்க, இந்த மிஸ்ட் ஆஃப் குருக்கட் அண்ட் பவர்ஸ் ஏன் கொண்டு மாறுபாடுகளுடைய சந்தை? இது ஆதாமின் வாழ்க்கை. கோணன் நேரான பாம்பு கண்டிருக்கிறியா? புற்றுட் தடி மாதிரி பாம்புக்கு கீழ்படினார்கள், வாழ்க்கை கோணலா போனது. Man, you are learning a lot of things. இந்த வார்த்தையை வச்சு கொண்டிருந்தே, holding out the word of life. வாழ்க்கையின் வார்த்தையை வெளியே விட்டு கொண்டா பைபிளை பிடி கொண்டு வைத்திருக்கிறதில்ல. இந்த வார்த்தை வெளியே கோணலும் மாறுபாடு உள்ள ஜனத்தின் நடுவிலே விடுகிறவர்கள் பிரகாசிக்காமல் இருக்க முடியாது. அதுதான் சொல்றான். You want to shine? Prakashika, in the vaathai Yeshuvavin vaalkai adangiya in the vaathai un vaayal veliye pogattum. பொய்யும் மாயமாலமும் உள்ள கிறிஸ்தவர்கள் நினைக்கையே தவிர பிரகாசிக்க. You are dead. You are a hypocrite. அதுதான் உண்மையிலே
நிலைத்திருக்க உன்னால் முடியவில்லை. அதுதான் அவர்கள் யோகானன் சர்ச்சை விட்டு பிரிந்து போனார்கள். 2:18 யோகானன் 19. இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் எது? நத்திங். இருள் பிசாசின் வாழ்க்கை, ஒளி தேவனுடைய வாழ்க்கை ஆகிய யேசுவா. பவளங்கிருந்தா, ஓ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இதை பெற்றுக்கொண்ட நீங்கள் சும்மா இருக்கலாமா? நச்செய்தியை அறிவிக்காமல், ஜனங்களை விடுதலையாக்காமல் எத்தனை பேர் கற்றுண்டு கிடக்கிறார்கள். முண்டமும் உச்சுருவமும் பாம்புகளும் காவன்னாவும் தெரு தருவாய் இல்லாத இஸ்ரேல் தேசத்திலே காலை தொடக்கம் மாலை வரை இயேசுவா பேய்களை துரத்தி கொண்டு தெரிந்தால் மட்டக்களப்பிலே அதையும் we will stop right there. இறைக்கிற கிணறு ஊறும். ரெண்டு மூன்று பேர் வாளிய போட்டு இறைச்சு கொண்டிருந்தா அழுக்கான தண்ணீர் போய் புது தண்ணீர் ஊறும் ஊறும். அந்த ஊத்துக்கு மீன்கள் தேடி வருது பார்க்க. மீன்கள் தான் மனுஷர்கள். ஊறும் கிணறு அவரிடம் மாறும் மனமே அலையாதே. ஞாபகமா, தேசமெல்லாம் தேடினாலும் தேவனுடைய மகன் ஒருவரே ரட்சகர். Nobody else. அவர் எங்கே? எம்மாவு தெருவிலே நடந்து போனவர், எங்கள் மத்தியிலே, எங்களுக்குள்ளே. அப்படி அவர் ஆவியாயிருக்கிறார். மனுஷங்களுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை படமாக எடுத்து ஓரளவு போட்டிருக்கிறார்கள். நாங்கள் தியானிக்க, இப்ப யாராவது கேட்டால், அவர் சடுதியாக உன்னை சந்தித்தால், நீ கேக்குறாய், எம்மாவு தெரியல நடந்த பொருள் நீ தான? அவர் சிரிச்சிட்டுறாய், இப்பொழுது இவ்வளவு 2000? இல்லை இல்லை, இப்ப அவங்கள அவங்களோட ராபோஷனம் அந்த பந்தியில அமர்ந்ததுக்கு பிறகு நன்றி சொன்னாங்க. இப்ப கொஞ்சத்துக்கு போதான் நடந்தது. கண்ணை முடிச்சாங்க, நான் இல்லை. உன்னோட காய்கறி அப்படி அப்படி
இப்படித்தான் சொல்லுவார். இப்பதான் அவங்கட கண்ணை விட்டு மறைஞ்ச நான் உன்னிட்ட வந்தேன். எங்களுக்கு தான் நேற்று முந்தின போன கிழமை 50 வருஷத்துக்கு போட்டார். எங்களுக்கு நாங்க மனுஷன், அவங்க அவருக்கு அப்படி அல்ல, தேவனுக்கும் அப்படி அல்ல. He's with you. கடைக்கு போறாரு. மாஸ்டர் கபி தஸ் பிளீஸ் எங்களோட வர வரமாட்டேன், எனக்கு நிறைய வேலை சொல்வார். அந்த விதமான ஒரு வாழ்க்கையை பிராக்டிஸ்ல கொண்டு வரணும். இனி ஆகுது Receive the blessing. We will continue. There is life in the world. Eureka, Yehovah, Shreka. Yair, Yehovah, Panaveli. Is I Yehovah, Panaveli. Vaisabika, Shalom. பிதாவாகிய தேவன் இயேசுவா பிண்டாடி யாவை உங்களை ஆசீர்வதி உங்களை காப்பாறங்க, யாவை உங்கள் மேல் தந்தத்தை பிரகாசிக்க உங்களோடு தயவாயிருப்பாராங்க, யாவை தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பேன், உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாருங்க. யாவையின் பேர் இந்த ஆசீர்வாதங்கள் உன் மேல் உன் குடும்ப பிள்ளைகள் மேல் வந்து இறங்குவது. என்ஜாய் த வேர்ட். வார்த்தையிலே மனமகிழ்ச்சியாக ஸ்பீக் த வேர்ட். வார்த்தை பேசுங்கள். கீழ்படிந்தவள் நாட்கள் மிகவும் சீக்கிரமாக முடியும். நேற்றைய தினத்தில் மறந்து போனேன் ஒரு குறிப்பிட்ட இடம். யோர்தான் நதி டெட் சி சாக்கடரோடு தொடுக்கும் நேரம் இரத்த நிற சிவப்பாக மாறியிருக்கதாம். காரணம் என்னென்று ஆராய்கிறார்கள். காரணம் இல்லை. So we will say God willing tomorrow.